வணக்கம். நீங்கள் பார்க்குறது லோகிதா ஸ்ரீனி சேனல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ்க்கான ஒரு ஸ்னோ க்ளோப் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஃபியூஸ் போன ஒரு பல்ப் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த சைட் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன பசங்க இதை யாரும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா கண்ணாடி கையில் குத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் கவனமாக தான் நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி உள்ள அந்த பல்புக்குள்ளேயும் இருக்கும், அதையும் நம்ம தனியாக எடுக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உள்ள இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதையுமே நம்ம தனியாக எடுக்கணும். உள்ளே உள்ளதை நம்ம நொறுக்கி தான் வெளியெடுக்கிற மாதிரி இருக்கும். நொறுக்கிட்டேன், இதை இப்போ தனியாக வெளியெடுத்துடலாம். இப்போ இந்த பல்புக்குள்ளே வைக்கிறதுக்காக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ எடுத்திருக்கேன். இது எவ்வளோ லென்த்து வேணும்னு பார்த்துட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கணும். ஏன்னா அது லென்த் அதிகமாக இருக்குது. நான் உள்ளே இதில் வச்சு பார்க்கும்போது அதிகமாக இருந்தது. இவ்வளோ லென்த் எனக்கு இருந்தால் போதும். இப்போ இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ளீன் பண்ணியிருக்க பல்புக்குள்ளே ஸ்டார் மாதிரி ஜமிக்கி இருந்துச்சு, அதை உள்ளே போட்டுக்கிறேன். அதே மாதிரி சில்வரில் கிளிட்டர் போட்டுக்கிறேன். மல்டி கலரில் இருக்கிற மாதிரி கிளிட்டரையும் இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். இதில் வந்து சில்வர் கலர் வந்து அதிகமாக நான் அதில் போட்டுக்கிறேன். இந்த மல்டி கலரில் இன்னொரு கிளிட்டர் காட்டுவேன், அதை வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். கிளிசரின் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஒரு பங்கு வந்து கிளிசரின் ஊற்றணும், மீதி வந்து வாட்டர் ஊற்றிக்கணும். இப்போ இந்த பாட்டிலை பார்த்திங்கன்னா, நான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கிளிசரின் ஊற்றிக்கலாம். இப்போ இவ்வளோ நான் கிளிசரின் ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலே ஃபுல்லும் நம்ம வாட்டர் தான் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பல்ப் வந்து மூணு பங்கு இருக்குன்னா ஒரு பங்கு கிளிசரின், மற்ற ரெண்டு பங்கு வந்து வாட்டர் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு சின்ன ஸ்டிக் வச்சு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஒரு பாட்டில் மூடியில் நம்ம ஹாட் கன் க்ளோ போட்டு ஒட்டணும். இந்த ட்ரீயை இப்போ நம்ம பல்புக்குள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம ஹாட் கன் க்ளோ போட்டு உள்ளே வந்து ஹாட் கன் க்ளோ போடணும். போட்டுட்டு இந்த மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். அதே மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியவும் கொஞ்சம் ஹாட் கன் க்ளோ போட்டு ஒட்டிடுங்க, ஏன்னா தண்ணி லீக் ஆகாமல் இருக்கணும், அதுக்காக தான். இப்போ நமக்கு அழகாக ஸ்னோ க்ளோப் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.